விட்டு சீரியஸாக இருக்கா. உடனே சென்ட் தெரேசா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நான் சாக போறேன் அப்படின்னா என்ன நினைக்கிற? சின்ன வயசுல எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா, இப்பயும் தெரியாது, அது வேற விஷயம். அப்போ கிணத்துல தள்ளி விட்டாங்க, அப்படியே 15 செகண்ட் உள்ள போனா, 15 கிலோமீட்டர் உள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ வந்து ஹார்ட் பீட் சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அப்போ ஒரு செகண்ட் உணர்ந்தப்பா, இந்த சத்தத்துல எனக்கு கேட்டது அந்த நிசப்தம் அப்படின்னு. சூப்பர்ண்ணா, தண்ணி உள்ள போச்சுன்னா 1000 தத்துவம் வரும், 1000 பேச்சு வரும். ஆனா தண்ணி உள்ள போயிட்டு நிசப்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிக்கல. நீங்க என் ப்ரோன்னு சொல்றதுக்கு ஐ ஃபீல் ரொம்ப ப்ரௌட். ஃபர்ஸ்ட் போஸ்டர் பாப்போம். போஸ்டர்ல ஒரு பஜாஜ் சடாக் வண்டி, ஹீரோ ஹீரோயின் உட்காந்துருக்கிறாங்க, சாமுவல் கிரேஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுப்பா. ஆமாண்ணா, நான் கூட பார்த்தேன். கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா கர்நாடகா வண்டி, ஹீரோ ஹீரோயின் தமிழ் படம். அன்னையுமா கர்நாடகாவில் வாழ்ற தமிழ் ஃபேமிலியோட சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பத்தில் யார் யாரெல்லாம் நச்சிக்கிறாங்க அப்படின்னா, அறிமுக நாயகன் அஜய் நச்சிக்கிறாரு, நாடோடிகள் படத்தில் வந்து ஒருத்தங்க நச்சாங்களே அபிநயா, அவங்கள இந்த பத்தில் நச்சிக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு குழந்தையா பேபி சாதனியா பூமி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆடுகள படம், விசாரணை படத்துல இருந்து பயங்கர ஃபேமஸ் ஆன கிஷோர் இந்த படத்துல ஏஎஸ்பியா நடிச்சிருக்காரு. இது ஒரு மேலான இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க, சோசியல் மெசேஜா கூட இருக்கலாம், டச் பண்ணும் பலரியும். படத்தோட பிளாட் என்ன அப்படின்னா, சைல்ட் அபியூஸ், யாருமே டச் பண்றதுக்கும் கொஞ்சம் யோசிக்கிற ஒரு விஷயத்த இந்த டைரக்டர் டச் பண்ணிருக்காங்க. சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னால வந்து பாதிக்கப்படுற நிறைய ஃபேமிலி ஃபேமிலியை பார்க்கறதுக்கு விட்டுறாங்க, அதாவது குழந்தைங்களை பார்க்கறது விட்டுறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது ட்ரெய்லர் டீசரை வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. டீசரோட ஓப்பனிங்ல நம்ம ஆடுகளம் கிஷோர் ஹீரோக்கு ஃபோன் பண்றாரு, உன் குழந்தைங்க அடி போட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. ட்ரெய்லரோட நடு இடத்துல அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் பிஸியா இருப்பீங்கன்னா நான் 100க்கு கால் பண்ண அப்படின்னு குழந்தை சொல்லுது. அன்னைக்குமா அப்பா அம்மா அஃபெக்ஷன்ல கொஞ்சம் சுகர் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். கட்டுதல் நீ சொல்றது, சோசியல் எக்கனாமிக் ப்ராப்ளம்னால ஒர்க் ப்ரெஷர் தள்ளப்படுற ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தைய பார்க்க மறந்துடுறாங்க. இதனால குழந்தைக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் ஆகுது அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஓப்பனிங்லே ஐபிசி 506 325 அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் 2 வருஷத்துலேருந்து 7 வருஷம் தண்டனையாச்சே. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னலண்ணா, கிரைமை மட்டுமே பேஸ் பண்ணி கிடையாது. கிரைமை மட்டுமே பேஸ் பண்ணி அப்படின்னா எதுக்கு இவங்க வந்து தீர்ப்பு சொன்ன அந்த செக்ஷன்லாம் சொல்லணும்? இதில் ஃபேமிலி மேட்டரும் இருக்குது, அது என்ன அப்படின்றது படம் பார்த்தா தானே தெரியும். குழந்தை அப்பா மேலே ரொம்ப பாசம், ஆனால் அப்பாவோட எதுவும் ஓட் ஆயிருக்குது, இன்னும் இருக்கும் அப்பா அச்சிருப்பாரோ. இருந்தாலும் அப்பாவுக்கும் குழந்தை மேலே பாசம் இல்லாமலே இருக்கும். அரெஸ்ட் ஆன அக்யூஸ்டோட ஃபேஸை காட்டல, ஆனால் அக்யூஸ்ட் ஃபேஸ் இருக்க மாதிரி ஒருத்தன் பேபி சாதனியா பக்கத்தில் 2 இடத்துல டீசரில் காட்டப்படுறான். ட்ரெய்லரோட எண்டில் பேபி சாதனையா கிட்ட ஒருத்தங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. பூமி, இப்போ நான் சாக போறேன்னா என்ன நினைக்கிறேன்? அதுக்கு அந்த குழந்தை பதில் சொல்லுது, கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்த அளவுக்கு அந்த குழந்தை கஷ்டப்பட்டு அந்த பதில் சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ரொம்ப சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த நிசப்தமா சொல்லியிருக்காங்க, அதுதான் ஒரு நிசப்தமான ஒரு உண்மை. இப்போ சொல்ல போதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ட்ரெய்லர் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்க.